அன்றைய சமயத்திலே அவருடைய மனைவி மைமூனாரல் இல்லாம தாலாங்கா அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சொன்னோம், எல்லோரும் குடித்து விட்டார்கள், எல்லோரும் குடித்து விட்டார்கள், மைமூனா அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் என்று சொன்னோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய நோன்பை முறித்து அவர்களுக்கு வாயில் ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் இந்த செய்திக்கு, நான் பிரியக்கூடிய இந்த தருணத்திலும் கூட என்னுடைய மனைவிமார்களோ என்னுடைய சகாபிகளோ என்னுடைய தோழர்களோ ரசூலின் சொல்லுக்கு மாற்றம் செய்தவர்களாக இந்த உலகத்தில் அவர்களை விட்டு நான் மரணிப்பதற்கு நான் தயாராகவில்லை. என் சொல்லை மீறியவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது, நான் தரக்கூடாது என்று சொன்னேன். தந்த அனைவர்களும் இங்கே அந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுங்கள், அல்லாஹ்வின் கோபத்தை விட்டு நீங்கள் தவிர்க்கப்படுவீர்கள். நோன்பு இருந்தாலும் கூட அதையும் முறித்தவருடைய வாயில் ஊற்றுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில காலங்களில் போனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்க்குவதை தடுத்தார்கள், மருந்து குடிப்பதை தடுத்தார்கள் என்றெல்லாம் செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் மரணத்திற்குத்தான் மருந்து வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்ற செய்தி மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு மத்தியில் இருக்கிறார்கள், சஹாபிகள் எல்லோரையும் வெளியில் எழுந்து செல்லுங்கள், மலாயிக்குத்துமார்கள் என்னை சந்திப்பதற்காக வருகிறார்கள், எனவே அவர்களோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளும் செல்வதற்கு முன்னால் சித்தீக்குல் அக்பர் அவர்களை அழைத்து, என்னுடைய அருமையான தோழரே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன். எல்லா சகாபிகளும் சூடியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் என்னிடத்திலே கடைசியாக எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டு விடுங்கள். எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை கேட்டு விடுங்கள். சித்தீக்குல் அக்பர் அவர்கள் வாயை திறந்து பேசுவதற்கு அல்லாஹ் அங்கே சக்தியை கொடுத்தான். சித்தீக்குல் அக்பர் அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னாலும் கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். சித்தீக்குல் அக்பர் அல்லாஹ்வின் ரசூல் இடத்திலே தன்னுடைய தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டார்களாம், நபியே நாயகமே, அல்லாஹ்வின் ரசூலே, நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் அந்த காரியங்களை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இப்போ பகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்லப்பட்ட போது நபியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடித்து அதை துடைத்தார்கள். இருக்கும் சஹாபிகள் எல்லாம் அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டுவதற்கு முன்னால் நான் வஃபாத்தானதற்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தார்கள் இன்னென்னவர்கள் தான் நின்று என்னை குளிப்பாட்ட வேண்டும். அந்த குளிப்பாட்டியை முடித்ததற்கு பின்னால் எல்லோரும் நீங்கள் வெளியிலே சென்று விடுங்கள், எல்லோரும் வெளியிலே சென்று விடுங்கள். என்னை முதன் முதலாக தொழுவதற்காக என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கபனிட்டு வைத்ததற்கு பின்னால் என்னை முதல் முதலாக தொழுவதற்கு அல்லாஹ் வருவான் என்று என்னை முதன் முதலாக தொழுவதற்கு அல்லாஹ் வருவான், எனவே எல்லோரும் வெளியிலே போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தும்ம இஸ்ராஃபீல், தும்ம மீகாயீல், தும்ம ஜிப்ரஹீல், மலாயிக்கத்துமாருடைய தலைவர்கள் எல்லாம் வருவார்கள், தும்ம மலாயிக்கத்துல் முகர்ரபீன், தும்ம மலக்குல் மௌத். இப்படி மலக்குல் மௌத் தொழுவதற்கு பின்னால் நீங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து என்னுடைய ஜனாசாவை தொழுது கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களும் என்னுடைய ஜனாசாவை தொழுகலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். பெருமானாருடைய ஜனாசாவை தொழுவதற்கு அது ஒரு வாக்கியம் கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த பெண்களுக்கும் வரலாற்றில் அந்த சட்டம் கொடுக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், நீங்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்கள் தொழுவதற்கு பின்னால் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் என்னுடைய ஜனாசாவை தொழட்டும் என்று சொல்லி முடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் அதிகாலை சுபுஹ் தொழுகைக்காக சித்தீக்குல் அக்பர் அவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால் முடியாத போது கூட எழுந்து வந்து மதீனாவினுடைய அந்த பள்ளி வாசலில் மஸ்ஜிது நபவியினுடைய திரையை நீக்கி, அவருடைய திரையும் வீடும் சேர்ந்தார் கூட இருக்கும் அந்த பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த திரையை நீக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்காக நான் கஷ்டப்பட்டேனோ, எதற்காக நான் இந்த பெரிய சமுதாயத்தை இழுத்து வந்தேனோ, அந்த அல்லாஹ் என்ற உன்னதமான ஒரு கலிமாவையும் அல்லாஹ் என்ற வார்த்தையை தொழுகையின் மூலம்
மூலமாக வெளிப்படுத்தவும். இந்த நீண்ட சமுதாயத்தை நான் இழுத்துக் கொண்டு வந்ததற்கு அல்லாஹ் நீ சாட்சியாளராக இருக்கிறாய். நான் இல்லாத போதும் இந்த சமுதாயம் உன்னை வணங்குவதற்கு இப்பொழுது தயாராக நிற்கிறதே என்று அந்த பெண்ணும் பெரும் கூட்டத்தை சஹாபிகளுடைய அந்த அணிகரனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து சிரிக்கிறார்கள். தொழுகை நின்ற சஹாபிகள் நபிகளுடைய சிரிப்பை பார்த்த போது தொழுகையை விட்டுவிட்டு எழுந்திருக்க முடியாத அளவு எழுந்து வந்திருக்கிறார்கள். பார்க்க முடியாத ரசூலை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எத்தனை நாட்களுக்கு பின்னால் சந்தித்திருக்கிறோம். வரலாற்றிலே ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், தும்ம ஃபசாத, அந்த தொழுகை அவர்கள் ஃபசாதாகி விடுவார்களோ என்ற அளவிற்கு தங்களுடைய முகத்தை திருப்பி ரசூலை பார்க்க ஆரம்பித்த சஹாபிகள் தொழுகையை சிரிக்க ஆரம்பித்து விட்டுவிட்டார்கள். நபிகளுடைய எழுந்து வந்து அவர்கள் தொழு வைப்பதற்காக வந்திருக்கிறார்களோ என்று ஆச்சரியத்தோடு சிரித்தவர்களை வரவேற்க முற்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை கீழே போட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் சஹாபிகளுடைய மனசெல்லாம் சந்தோஷப்படுகிறது, அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வந்து விட்டார்கள். இனி நம்முடைய பள்ளியில் எல்லா காலமும் அவர்கள் நமக்கு செய்த உபதேசத்தை செய்வதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். எனவே நம் ரசூலை நாம் இனி பிரிவதற்கு இல்லை என்று சஹாபிகள் மனம் கொண்டு அதுவரையிலும் சாப்பிடாமல் உணவை திங்காமல் வீட்டிற்கு செல்லாமல் இருந்த சஹாபிகள் எல்லாம் சுபுகினுடைய தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். சித்தீக்குல் அக்பர் கூட தன்னுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக மதீனாவில் இருந்து சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகினுடைய வக்து முடிந்ததற்கு பின்னால் தன்னுடைய வீட்டுக்குள்ளால் வருகிறார்கள். வந்த சமயத்தில் சஹாபிகள் எல்லோரும் தங்களுடைய வேலைகளுக்காக சென்று விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு குவளையில் தண்ணீர் வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு துணியை வைத்து முக்கி தங்களுடைய தலையில் ஒரு கருப்பு நிறத்தில் மிக தடிப்பமான ஒரு துணியை சுற்றியிருந்தார்கள். காய்ச்சல் அதிகமாகி தலை வலி கூடுதலான போது ஒரு துணியை, கருப்பு துணியை தன்னுடைய தலையில் கட்டியிருந்தார்கள். பக்கத்தில் ஒரு குவளையில் தண்ணீரை வைத்து துணியை அதில் முக்கி முக்கி தன்னுடைய சூட்டை தணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், தண்ணீரில் முக்கப்பட்ட அந்த துண்டு நபியுடைய மேனியை துடைத்த போது உடனடியாக காய்ந்து விடும். அந்த அளவிற்கு அவருடைய உடலில் சூழ்ந்தது. அப்படி இருந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூட்டையும் தாங்கிக் கொண்டு அந்த கடைசி நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். சொன்னார்களாம், இன்னலில் மூத்தி சக்கரா, இன்னலில் மூத்தி சக்கரா, மூத்துக்கு சக்கராத் என்று ஒரு வேதனை இருக்கிறது ஆயிஷா, சித்தத்து அலைய சக்கராத்தி, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் என்ற அந்த வேதனை இருக்கிறது ஆயிஷா, மூத்துக்கு சக்கராத் என்று ஒரு வேதனை இருக்கிறது, ஆனால் அந்த வேதனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருடைய வேதனையும் எல்லோருடைய கஷ்டத்தையும் போக்க வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிலையிலும் அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரண மனிதர் என்ன நிலையை அடைவார்களோ அதை விட இரட்டிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு மூலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதியோடு வாழ்ந்தார்கள், கஷ்டத்தை அனுபவிக்காமல் வாழ்ந்தார்கள், சோதனையை தெரியாமல் வாழ்ந்தார்கள் என்று எந்த ஒரு சமுதாயத்தின் மக்களும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கும் வேதனையை விட இரட்டிப்பாக சந்தித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், இன்ன சக்கராத்தில் மூத்துக்கு சக்கராத்தினுடைய வேதனை இருக்கிறது ஆயிஷா, அது இன்ன சித்தா, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே தன் கையை உயர்த்தி சொன்னார்களாம், அல்லாஹு மக்ஃபிர்லி வரஹம்னி, இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக. பாவமே அறியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவம் என்றால் என்ன என்று தெரியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கை உயர்த்தி சொல்லும் வார்த்தை, இறைவா என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக, என் குற்றம் குறையெல்லாம் மன்னித்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம பி ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹும்ம பி ரஃபீக்கில் ஆலா, இறைவா என் இறைவா என்னுடைய நேசனான உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயாக, உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று பேசினார்கள்.